ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங் டே 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ட்ராவல்லாம் இருந்ததுனால நம்மளால் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் எல்லார்ட்டையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு மட்டும்தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் கிளியராக இமேஜஸோட என்னென்ன ஸ்டெப் வந்து அங்கே நடக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் நேச்சர் அண்ட் மீயை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் காலேஜோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கேம்பஸில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்தது. ஸோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பவித்ரா தேவி அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கும், அண்ட் தென் ஷீபா அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க தான் நிறைய வீடியோஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வெளியே நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏர்லியராக போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வெயிட்டிங் ஹால் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் டேனா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஸோ 4 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ சீக்கிரமாக போனவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து உங்களோட ரேங்க் வந்து அதில் சொல்லுவாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுதான் வந்து உங்களோட கவுன்சிலிங் ஹால். கவுன்சிலிங்லேயுமே இது வந்து வெயிட்டிங் ஏரியா தான். உங்களோட ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ரேங்க் அண்ட் உங்களோட ஏர் நம்பர் சொல்லி உங்கள் நேம் வந்து கால் பண்ணுவாங்க. தென் 1 by 1 போய் நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட நேற்றுக்கு நடந்த கவுன்சிலிங்கில் இருந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் இமேஜஸ் தான். ஸோ அந்த சிஸ்டர்ஸ் வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் வெளியே வெயிட்டிங் ஹால்லேருந்து போகும்போது உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளங்களோட ரேங்க் வைஸ் வந்து உட்காரணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 20 members ஆர் 30 members வந்து அவங்களோட நேம் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த பக்கம் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து உங்களோட ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்க ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க, இந்த 500 rupees. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே அவங்க உங்களோட ரேங்க் வைஸ் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடணும். இங்கே 500 பே பண்ணதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் உங்களோட ரேங்க் வைஸ் வந்து கரெக்டாக கால் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் அங்கே 500 பே பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸ்லேயே போய் உட்காந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களை ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க, ஒரு 30 or 40 members கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் சேம் டைம் வந்து இந்த ரூம்குள்ளே வந்து போகணும். இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹால். ஸோ இங்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபைட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து போவீங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த ப்ளூ சேர்ஸில் வந்து வெளியே கவுன்சிலிங் ஹாலில் வெயிட் பண்ணும்போதே உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கம்யூனிட்டி, அண்ட் தென் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், ஏதாவது ஒரு காலேஜ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி காலேஜ் செங்கல்பட்டு ஆர் சென்னை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பிளேஸ் இருக்கும். ஸோ உங்களை வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ இதில் வந்து ரேங்க் வைஸ் உட்காந்துட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸே வந்து நடக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஒவ்வொரு ரேங்காக வந்து உள்ளே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனப்புறம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, அங்கே வேகன்சி லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஸ்பாட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சதுன்னா 5000 பே பண்ணணும், அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கிடச்சிது அப்படின்னா 10,000 பே பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்க, உங்கள் இன்கம் வந்து 2.5 lakhs கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபீ எக்ஸம்ஷன். ஸோ ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 15 to 20 minutes அலாட்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் போயிட்டு உங்களோட காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 22 வந்து ஜாயினிங் டேட்னு போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி காலேஜ் சென்னையிலையும் அதுதான் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் செங்கல்பட்டு காலேஜ்லேயுமே 22 தான் சொல்லியிருக்காங்க. வெளியே வெயிட் பண்ணும்போதும் சரி, இந்த கவுன்சிலிங் ஹாலில் வெயிட் பண்ணும்போதும் சரி, இந்த மானிட்டரில் உங்களுக்கு வேக்கண்ட் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி காலேஜ் சென்னை சூஸ் ஆனதுன்னா அவங்க அங்கேயே போய் அட்மிஷனும் போட்டுட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து 22 போய் காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் செங்கல்பட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே போயிட்டு அவங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும்.
நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இயர் வந்து அட்டெண்டன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே சீட் கிடச்சிது. தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிது. பட் நாளைக்கு இருக்கிறவங்களுக்குமே கண்டிப்பாக இன்றைக்கி என் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு 90% சான்சஸ். நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ப்ரைவேட் காலேஜுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஏம் பண்ண காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நேச்சர் அண்ட் மீ 18 நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி nature&me18@gmail.com நம்ம சேனலோட ஜிமெயில் ஐடி. அது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன்.